நம்பிக்கை வீண் போகாது உழைச்ச காசு என்றைக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல இந்த ஒரு கதை வந்து ஒரு பெரிய உதாரணம். ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க அந்த மெடிக்கல் ஷாப்பை வந்து அவர் வந்து நிறையா சம்பாத்தியம் அன்றைக்கி அதாவது வரக்கூடிய காசுகள்லாம் சம்பாத்தியம் பண்ணி அவர் வந்து கடனை கட்டிகிட்டே இருக்கார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காருவார். அதுக்கப்புறம் அவருடைய மனைவி வந்து பார்த்துப்பாங்க, ரொம்ப உழைச்சி 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 நம்ம வீடு வாங்கலாம் இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்க, அதுமாதிரி கடனை கட்டலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம். அவருடைய சகோதர சகோதரிகளுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டுலாம் அவர் தான் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். அப்படி ரெகுலராக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவர் அவர் என்ன பண்ணுறார், ஒரு நாள் அவருடைய கலெக்ஷன் ஃபுல்லாக எடுத்துட்டு அதை தவிர அந்த சில முக்கியமான செக்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவருடைய பர்ஸ் எப்போவுமே ஒரு பர்ஸ் மாதிரி வச்சுருப்பார், கருப்பு கலராக வச்சுருக்கார். அதை எடுத்துகிட்டு தன்னுடைய டூ வீலரில் போயிட்டுருக்கார். டூ வீலரில் போகிறவர் திடீர்னு எங்கே விட்டார்னு தெரியல, அந்த பணக்காசை எங்கேயோ விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடுறார். எங்கே போச்சுன்னு தெரியல எங்கே போச்சுன்னு தெரிலன்னு அப்படியே கண்ணில் தண்ணி விடுறார். போகிறார், வீட்டில் போகிறார், எங்கே போச்சுன்னு தெரிலன்னு சொல்லிவிட்டு திருப்பி அங்கேருந்து கடைக்கு வரார். கடையில் பார்த்தா ஒன்றுமே காணும். மனசில் அப்படியே பதட்டம் பயம் சுவாமிகிட்ட வேண்டுறார். கடையை திருப்பி திறக்கிறார், உள்ளெல்லாம் தேடி பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துட்டுருக்கு, ஐயோ 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 ஐயோன்னு அழுகிறார், கவலைப்படுறார். என்ன பண்ணுறதுன்னு தெரில வீட்டில் மனைவிட்டு உட்காந்து சங்கடப்படுறார். கலெக்ஷன் காசு போச்சு, நம்ம கஷ்டப்பட்டு சேமித்து வச்சோம். என்றைக்குமே பாருங்கள், அதாவது உங்கள் கையில் நிறையா பணம் இருக்குது, நீங்கள் யார்ட்டையாவது எடுத்து ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டேன் ஆனால் கவலைப்பட மாட்டேன். ஆனால் 10 ரூபா எங்கேயாவது தவற விட்டுட்டேன்னா உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா பணம் இருந்தாலும் எங்கே விட்டோம் எங்கே விட்டோங்கிற பதட்டம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது யதார்த்தம். அப்போ இந்த ஏமாந்த விடிய தூங்கலை, என்ன பண்ணதில்லை, கண்ணில் பூரா தண்ணி இருக்குது. உட்காந்து நேராக போகிறார். அவருக்கு எப்போவுமே பார்த்துட்டேன்னா மகாபிரிவாவும் அதே மாதிரி முருகனையும் ரொம்ப ஸ்ரத்தையாக வேண்டுவார். ரெண்டு பேர்ட்டையும் வேண்டிக்கிறார். ஆண்டவா ஆண்டவா, நான் என்ன பண்ணோன்னு தெரில, எனக்கு இப்படி தொலைச்சு விட்டேனே அப்படின்னு சொல்லி கண்ணில் தண்ணி விடுற. அப்படி தண்ணி விட்டு உருகி மனசார வேண்டுற அவருக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் எங்கே அப்படின்னா ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறோம். எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள். சார், உங்கள் பர்ஸை நீங்கள் விட்டுட்டிங்களா? ஆமாம் சார், ஒருத்தர் எடுத்து வந்து கொடுத்துருக்காரு, அதுதான் நாங்கள் வந்து கால் பண்ணோம். ஒன்றும் பயப்பட வேண்டாம் சார்னு சொன்னோன்னே அப்படியே உடனே கிளம்பி குடுன்னு ஓடி போகிறார். கொண்டு போய் அந்த பர்ஸை வந்து கொடுத்துருக்கார். சரி, யார் இதை கொடுத்தது அப்படின்னு பார்த்துட்டுனா பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள். இவரோட கடைக்கு அந்த பக்கம் ஒரு பிள்ளையார், அந்த சவுத்தில் ஒரு பிள்ளையார் வச்சோம். அந்த பிள்ளையாருக்கு டெய்லி பூஜை பண்ண வரக்கூடிய ஒருத்தர், அந்த அர்ச்சகர். அந்த அர்ச்சகர் பூஜை பண்ணக்கூடியவர். அவருக்கு இந்த வழியில் நம்ம காலையில் வழியில் வரும்பொழுது அந்த இது கிடச்சிருக்கு, அந்த காசு கிடச்சிருக்கு, அந்த பர்ஸு கிடச்சிருக்கு. எடுத்து இப்படி என்ன இருக்குது இப்படி திறந்து பார்த்துருக்கார். இவருடைய அந்த கார்டு, ஆதார் கார்டு, ஒரு இது இந்த மாதிரி ஒரு கார்டு இதெல்லாம் வச்சுருக்கார். இவருடைய விசிட்டிங் கார்டும் வச்சுருக்கார். இது நேராக கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் இதை நம்ம ஸ்டேஷனில் கொடுத்துருவோம், ஏன்னா என்ன இருக்குது என்ன இல்லைன்னு நம்ம தெரியாதுன்னு கொண்டு போய் நேராக கொடுத்துருக்கு. கொண்டு போய் கொடுத்தோன்னா அவங்க அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம், நம்ம வேண்டின சுவாமி கை கொடுத்துட்டார். அவர் சொல்கிறார், முருகர் வந்து பிள்ளையார்கிட்ட சொல்லியிருப்பாரோ எனக்கு தெரியல சார், பெரிவா வந்து பிள்ளையாருக்கு சொல்லியிருப்பார், அந்த பிள்ளையார் கோயில் அர்ச்சகர் வந்து எனக்கு கொடுத்தார் சார், நான் காலில் விழுந்து நமஸ்காரம் வாங்கினேன், எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பாருங்களேன், அந்த இடத்துல பிள்ளையார் இருந்திருக்கார், அவர் டெய்லி பூஜை பண்ண வந்திருக்கார், அதனால் அவர் கையில் கிடச்சது எனக்கு கொடுத்துட்டார். ரொம்ப எனக்கு ஒரே ஆனந்தமாக எடுத்து நான் குருவி சேர்க்குற மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து வைக்கிறேன் சார். அப்போ இறைவன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை வீண் போல, இறைவன் மேலே வச்சுருக்கிற பிரார்த்தனை வீண் போல. அதனால் அந்த பிள்ளையாருக்கு நான் ரொம்ப சிறப்பாக எப்போவுமே டெய்லி அந்த பிள்ளையாரை கும்பிட்டு டெய்லி சிறப்பாக பூஜை பண்ணிட்டு வருவேன், எப்போவுமே வேண்டிட்டு வருவேன், அந்த அர்ச்சகருக்கும் என்னால் முடிஞ்ச மாதா மாதம் என்னுடைய தட்சிணை நான் கொடுப்பேன்னு சொன்னார். தெய்வ மானுஷ ரூபேனுன்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாதுங்க, உழைச்ச காசு வீண் போகவே போகாது, நம்பிக்கை வீண் போகவே போகாது. அப்படி நீங்கள் இழந்திருந்தீங்க பணத்தை, அப்படி நீங்கள் ஐயோ எனக்கு போயிடுத்தே அப்படின்னா நம்மளுடைய கர்மா, கவலைப்படாதீங்க, மாறி வரும், ஏதோ ஒரு வகையில் இறைவன் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.